தங்கள் பெற்றோர் விட்டுட்டு போன சொத்தான மாடுகளையும் தென்னை மரங்களையும் ஒரு கம்பளையும் அண்ணனும் தம்பியும் பிரிக்கும்போது அண்ணன்காரன் சூழ்ச்சியாக தென்னை மரத்துடைய கீழ்ப்பகுதியெல்லாம் தம்பிக்கு கொடுத்துட்டான், மாடோடைய முன்பகுதியை தம்பிக்கு கொடுத்துட்டான், அதே மாதிரி கம்பளியை பகலில் பயன்படுத்திக்க சொல்லிட்டான் தம்பிக்காரனை. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்ட தம்பிக்காரனுக்கு அப்புறம்தான் அண்ணனுடைய சூழ்ச்சி புரிஞ்சுது. அதனால் அவன் என்ன பண்ணானா, தென்னை மரத்துக்கு எல்லாம் தண்ணியை ஊற்றிட்டு கீழே கம்பி வேலியை கெட்டி விட்டுட்டானா. அடுத்த நாள் மாடுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு அதை கண்ணுக்குட்டிக்கிட்ட அவுத்து விட்டுட்டானா. மூணாவது நாள் அவன் என்ன பண்ணானா, கம்பளியை நல்லா நினச்சிட்டு ராத்திரி அண்ணன்கிட்ட கொடுத்துட்டானா. அப்புறம்தான் அண்ணனுக்கு தான் தவறு புரிஞ்சுது. இப்படி தான் சில நேரத்தில் நம்ம மற்றவங்கள பேச்சினால் நேசிக்கிறோம், ஆனால் நம்ம செயல்னால் நேசிக்கிறது இல்லை. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், எப்பயுமே நியாயமாக நடந்துக்கணும்.